இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பில் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் 9 மாதங்கள் நம்முடைய கிருபையாய் பாதுகாத்து ஜீவனோடு கூட ஒரு புதிய மாதத்திற்குள் குடும்பமாய் பிரவேசிக்க முடிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். இயேசுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தணும். இப்பொழுது கூட நான் சிறிது நேரமாய் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹாலல்லூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி பரிசுத்தாவியானவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளவோ கோடி செலவழித்து கூட இந்த கொரோனா வைரஸ் தொற்றுனால மரித்து போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நமக்கெல்லாம் ஜீவனை கொடுத்துருக்கிறார். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும் நம்ம எல்லாருடைய ஜபந்தான். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கர்த்தர் இவ்வளவாய் ஜனங்களை பாதுகாத்து வருகிறார். நம் ஜபத்தை விடாதபடிக்கு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேலையிலே கூட தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நம்ம கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கலாம். எல்லாரும் இந்த வேலையில் நீங்கள் டிவி முன்னாடி உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம், ஆனாலும் எல்லாரும் ஒரே இருதயத்தோடு கூட அல்லலுய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்னோடு கூட இணைந்து தேவனை துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் மாறும். வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பிரகாசம். அல்லேலூயா. யாரெல்லாம் அவர்களை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தலைகுனிவு இல்லை. தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் அல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 9 மாதங்களையும் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த 10வது மாதத்தை நம்மை நடத்த வலைமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த மாதத்தின் 6 நாளில் தேவ சமூகத்தில் நம்ம மறந்துருக்கிறோம். நம்ம எல்லாரும் இப்படி உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா? ஆராதிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு நீ தொழுது கொள்கை என்று சொன்னீர்களா ராஜா? உண்மை நாங்கள் இந்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு விசை இயேசப்பாவுடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாரா? அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரு? நமக்கு ரொம்ப அருகாக இருக்கிறார். அல்லேலூயா. என ஆதியிலிருந்து அல்லேலூயா இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாமியவாள் காலத்தில் ஆரம்பித்த அந்த ஆராதனை தொழுகை இன்றைக்கு வரைக்கும் அல்லேலூயா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். எனவே நம்ம எல்லாரும் ஒரு விசை, ஆண்டவரே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய ஆராதனையுடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாய் வந்து சேரணும் ஆண்டவரே, அதில் சுகந்த வாசனையை நுகரணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே அசைவாடுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் உலாவுகிற தேவன், ஒவ்வொருக்குள்ளும் உலாவிராஜா. அவருடைய சரத்தில் என்ன வியாதிகள் இருந்தாலோ, அவருடைய குடும்பங்களில் என்ன போராட்டங்கள் இருந்தாலோ, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ராஜா அவர்களை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே அவர்களை தலை நிமிந்து நிற்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? என்னோடு சேர்ந்து பாடுங்க தெரிந்த பாடல். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறேன் நான் என்னை மறக்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன் பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.
ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ உமது நிழலிலே நான் என்னை மறக்கின்றேன் உமது நிழலிலே நான் என்னை மறக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எனக்கு காட்டுவீர் வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவீர் உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திர வெறுப்பை மறைக்கின்றேன் உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறைக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் ஏசப்பா நேராக மகாராஜாவுடைய சிங்காசனத்திற்கு நேராக அல்லது வலது பாசத்தில் வீட்டிற்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக ஆண்டவரே எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுத்து ஆராதனை வேளையிலே அல்லேலூயா நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கொடுத்த ஜீவனுக்காய் கொடுத்த பலத்திற்காய் ஆண்டவரே கொடுத்த அல்லேலூயா ஒவ்வொரு பாதுகாப்பிற்காய் ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அல்லேலூயா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் இன்னைக்கு அப்பாவை பார்க்காம எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் பணத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் மனுஷனுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன்
Tamara
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். வலது பார்சத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கேன் அப்பன் இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்களுக்குள்ளே உலாவி எங்களை நடத்துகிற, எங்களை ஆளுகை செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு, ஓ மைட்டி ஹோலி ஸ்பிரிட், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி ஸ்தோத்திரங்களின் நன்றியில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து நினைத்து, நீர் எங்களை நேசிக்கிற விதத்தை நினைத்து நினைத்து, எதற்குமே தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தி எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறீரே, எத்தனை அதிசயம். அல்லேலூயா. கோடி பணம் இருந்தா கூட, இத்தனையோ மாட மாடிய வீடுகள் இருந்தா கூட, எவ்வளவோ படிச்சு பட்டம் பெற்று ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தா கூட, அந்த எல்லாவற்றையும் காட்டிலும் வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக அல்லேலூயா அவர் நமக்குள் இருக்கிறாரே அல்லேலூயா, அதுதான் மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது, அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார். கர்த்தர் தேவன் என்னிலே அதிகமாக எண்ணிலே கிரியை செய்யும்
என்ன அதிசயம், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆகா என்ன அதிசயம், கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார் கர்த்தர் தேவன் வெல்லுவார். பராக்கிரமர் அவரேதான், பட்டயம் அவர் கையில் நானாவேன், என்னை வெல்லாய் நான் நேற்றி எதிரியினை வெல்லுவார். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாள் இது. அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறார் கர்த்தர் தேவன் என்னிலே. இந்த உலகத்தில் எது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசு மட்டும் அல்லேலூயா எப்பொழுது நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா, அவர் மனசு வேதனைப்படும்படியான எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. எதெல்லாம் அவருக்கு பிரியமோ அதை செய்யும்போது, அவர் நமக்கு எதெல்லாம் பிரியமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வலைமுள்ள தேவனாக இருக்கிறார். 15 காலம் முடிந்து, ஆண்டு முடிந்து 16வது ஒரு ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபுல் டைமாக 15 வருஷம் என்னுடைய வாணிப நாட்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுலேருந்து நான் ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், என் ஆண்டவர் இன்று வரைக்கும் அல்லேலூயா அவர் என் கூட இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன், அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வேறு ஒரு சந்தோஷம் இல்லை, இயேசுவோடு இருக்கிறது மாத்திரம்தான். உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு பெருமை, ஒரு கெத்து. அல்லேலூயா, எனக்குள்ள உலகத்தை உண்டாக்கின என் அப்பா இருக்கிறார். அல்லேலூயா, நான் எதற்கும் அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறபடி நான் என்ன செய்யறது கிடையாது, அசைக்கப்படுவது இல்லை. அசைக்கப்படுற காரியங்களுடைய வாழ்க்கையிலும் வரலாம். அல்லேலூயா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கு அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல இருப்பார்கள் சொல்லிட்டு அது வந்து மோதிட்டு போகுமே ஒளி, இந்த மலை அசையாது. அல்லேலூயா, கர்த்தர் அப்படியாக நம்ம கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக, அல்லேலூயா, ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நம்ம கேட்க போறோம். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கடந்து போகலாம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சொத்துறேன். என்னை ஒரு சிறு சாட்சியாக இந்த இடத்துல கர்த்தர் பயன்படுத்தினதுக்காக ஆண்டருக்கு கோடி நன்றி. எனக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ வந்து என் கணவர் என்னை விட்டு போயிட்டார். என் குழந்தை பிறந்து 1 வயசில் வயிற்றில் வந்து ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்னாங்க. அந்த கட்டி வந்து கர்ப்பப்பையில் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுத்துட்டோம். கர்ப்பப்பையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தையாக இருப்பா, ஆனால் அவளுக்கு வந்து அவளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து அப்போ தான் ஆண்டவர் என்னை முதன் முதலாக ரச்சித்தார். நான் ஆர்சி ஃபேமிலியில் இருந்தேன். அங்கேருந்து வெர்ஜினக்கா மூலமாக நான் வந்து ரச்சிக்கப்பட்டேன். அப்போ வந்து எங்கள் மகள் வந்து நல்லா இருந்தால் 7-8 படிக்கும்போது அவள் கிளாஸில் எல்லா பிள்ளைங்களும் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, இவள் ஏஜ் அட்டன் பண்ணலை. அப்போ என்கிட்ட வந்து டெய்லி கேட்பா, ஏமா ஏமாட்ட ஏஜ் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஒரு நாள் வெர்ஜினக்காட்ட சொன்னேன், ஏக்கா எப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லி. அப்போ வெர்ஜினக்கா வந்து வயிற்றில் கையை வச்சு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் ஆண்டவர் உனக்கு புது கர்ப்பப்பையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அவங்க ஜோம் பண்ணி 6 மாதத்தில் என் மகள் 3 ஏப்ரல் பெரிய பிள்ளையாக ஆண்டவர் கிருபை செய்தார். இப்போ வந்து நல்லா இருக்கா. இப்போ காலேஜ் 2nd இயர் என் பொண்ணு படிச்சிட்ருக்கா. அவளுக்கு இந்த ஸ்திரீகளுக்குரிய எல்லாமே அவளுக்கு கரெக்டாக வருது. ஆண்டவர் மட்டுமாக அவளையும் ரச்சித்து எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த இடத்துல என்னை ஒரு சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு ஆரம்ப நாட்களில் வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் காலில் ஒரு சின்ன கட்டை குத்துன மாதிரி தான் இருந்தது. அது வந்து நாலு அடைவில் வந்து கால் வந்து வீக்கமாயிடுச்சு. அதுக்கு 6 மாதமாக நான் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மிச்சமாக என்னுடைய சரீரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. கால் அதிகமாக வீங்க ஆரம்பிச்சிட்டு, மாத்திரை மருந்து அதிகமாக ஹெவி டோஸ் எடுத்ததுனால ரத்த ரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மகா 2வது பிறந்த வீட்டுக்குள்ளே பிழைக்க மாட்டேன், எங்கள் அம்மாட்ட நான் அன்றைக்கி நைட்ரு, அம்மா நானும் பிழைக்க மாட்டேன், பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எங்களுக்கு ப்ரேயருக்கு வந்து பெனாலக்கா வீட்டுக்கு வெர்ஜினாக்கா வருவாங்க. அப்போது அந்த அக்கா அன்றைக்கி வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. வந்து கூப்பிட வந்தாங்க, இப்போ வீட்டில் இப்படி எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கோம், காட்டேஜ் ப்ரேயர் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னால் வரவே சுத்தமாக வரவே முடியலை. இருந்தாலும் பக்கத்தில் தானே இருக்குது, போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு வந்தேன்.
ஆறு மாதமாக நான் நைட்டு தூங்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு வேதனை, கால் வீக்கம் தாங்கவே முடியாது. மாத்திரை போட்டேன்னா அந்த 1 ஹவர் தூங்குவேன், அதுக்கப்புறம் மறுபடி வலி எடுக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோ வேதனையில் இருந்தேன் நான். மறுபடியும் அன்னைக்கு நைட்டு நல்லா அசந்து தூங்கினேன். அப்புறம் நானாகவே மறுநாள் எங்கள் அக்காட்டேன், இக்கா அவங்க வியாழக்கிழமை ப்ரேயர் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்களா, அவங்க வீட்டுக்கு போகுமே அப்படின்னு. ஆனால் நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டின் தான், கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, நல்ல சினிமா பார்ப்பேன். கர்த்தருக்கு ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். ஆனாலும் அவங்க போனதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைஞ்சது. மொதல் நாள் அக்கா வீட்டுக்கு நான் எங்கள் வியாழக்கிழமை ப்ரேயருக்கு நான் வந்தேன். அப்போ ஜெபிக்கும் போது எனக்குள்ளே ஒரு அசுத்தாவி அலக்கழிச்சு நான் கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மாத்திரை மருந்து தோல் டாக்டர்கிட்ட, ஏன்னா இடுப்பு கீழே ஃபுல்லாகவே ரவுண்ட் ரவுண்டு கொப்பளம் கொப்பளமாக ஆயிடுச்சு. தோல் டாக்டர்கிட்ட எல்லா டாக்டர்கிட்டையுமே காமிச்சேன், திரும்ப வந்து ஒரு மாத்திரை கூட நான் போடலை. அந்த ப்ரேயருக்கு வந்துட்டு போன மறுநாள்லேருந்து நைட்டு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். என் பிள்ளைங்களை நானாகவே பார்த்துக்கிட்டேன், ஒரு மாத்திரை கூட போடலை. கர்த்தருக்கு நான் ஒருவா துட்டு கூட கொடுக்காமல் கர்த்தர் எனக்கு அந்த நோயிலேருந்து கர்த்தரை ஒரு பரிபூரண விடுதலை கொடுத்தார். கர்த்தர் தாமி இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. 2 நாளாகமா 19வது அதிகாரம். நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லலே, 1 நிமிஷம் கண்களை மூடி அல்லேலூயா நாம் ஜெபித்து ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடி நன்றி, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதமும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. நீங்கள் பிள்ளைங்களோடு இப்பொழுது பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரம், அவர்களை பலப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், தைரியப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தாவை அவர்களை திடப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், காரியங்கள் நடப்பித்து முடிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு மனுஷன் சொல்லலை, ஒரு மனுஷன் சொன்னால் சொல்லுவான், ஆனால் அவன் சில நேரங்களில் நம்மளை கைவிட்டுட்டு ஓடிடுவான். ஆனால் இயேசு சொன்னால் அவர் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பிறந்து நம்ம கூட இருந்து நம்மளை என்ன செய்வார், துணை நின்று நம்மை நடத்துவார், வழக்கரம் பிடித்து நடத்துவார். அவர் உங்களோட வலது கரத்தை பிடிச்சி சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி இந்த பாடலை பாடலாம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், வல்ல தேவனே ஸ்தோத்திரம், வல்ல கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே, வல்ல தேவனே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம்,
நேசரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வல்லகரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வல்லகரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமனுக்கு அவர் துணையாய் நிற்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கோங்க. 2 4:19 நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்போ என்ன காரியம் செய்து கொண்டு இருக்கீங்களோ, ஒருவேளை வீடு கட்டி கொண்டு இருக்கலாம், அது பாதியிலேயே நின்றுட்டு வேலை நடக்காதபடி இருக்கலாம், இல்லை திருமண காரியங்கள், இல்லை உங்களுடைய வேலை காரியங்கள், இல்லை ஊழிய காரியங்கள், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தடைபட்டு ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்கள் என்ன செய்யுங்க, நடத்துங்கள். ஏன் சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். அவரே காரியங்களை செய்கிறவர், அவரே காரியங்களை நடத்துகிறவர். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் திடமனதாக இருந்து என்ன செய்யுங்க, காரியத்தை நடப்பியுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி பாருங்க. உத்தம உண்மை வேற, உத்தம வேற. அல்லேலூயா. உண்மைனா எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறது. உத்தமங்கிறது மாசற்றது, பழுதற்றது. மனுஷனுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் மாசற்றவர்களாய் பழுதற்றவர்களாய் எல்லாவற்றிலையும் யோக்கியமாக உத்தமமாய் நடக்கிறது தான் உத்தமம். வேதவசனம் இப்படியே சொல்கிறது. சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக என்ன செய்யணுமா, உத்தமமாய் நடக்கணுமா. யாரெல்லாம் உத்தமமாய் நடந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அவர்களோடு கூட இருந்து காரியத்தை நடப்பித்திருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். என்னாகுமா 14:24 இப்படியே சொல்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் மோசே ஒரு 12 கூப்பிட்டு என்ன செஞ்சார், அந்த பாலுதேன் ஓடுகிற தேசத்தை போய், கானான் தேசத்தை போய் வேவு பார்க்க அனுப்புனார். அவங்க 40 என்ன செஞ்சாங்க, அதை சுற்றி பார்த்து நடந்து வந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் 10 எதிர்மறையாய், அல்லேலூயா, அதை போய் நம்ம சுதந்திரிக்க முடியாது. அங்குள்ள மக்கள்லாம் ராட்சசர்கள், அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரணான கோட்டைகள் இருக்குது, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க கூட போன அந்த காலைப்பு ஜோஸ்வான்னு சொன்னாங்க, அவங்க ராட்சசர்கள் தான், அந்த அங்கே அரணான கோட்டைகள்லாம் இருக்கிறது உண்மை தான், ஆனால் நம்ம எளிதில் போய் அதை என்ன செஞ்சிடலாம், நம்ம சுதந்திரித்து கொள்ளலாமே, நம்ம இதை ஜெயித்து கொள்ளலாமேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. 10 துர்ச்செய்தியை பரப்புனாங்க, 2 நற்செய்தியை பரப்புனாங்க. ஆண்டவர் சொன்னாரு 14:28 அவர்கள் என் காதுகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு நடக்கும்னு சொல்லு. 2 பாசிட்டிவ் சொன்னான், 10 நெகட்டிவ் சொன்னான். யார் 2 அதை எழுதில போய் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறானோ அவன் என் காதுகள் கேட்க சொன்ன அந்த வார்த்தை இப்படி நான் அவனுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு 14 ஆண்டவர் இப்படியா என்னாகமா 14:24 இப்படியா சொல்கிறது. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்து அவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம், நம்ம பாசிட்டிவாக பேசும்போது நம்ம பேசுகிறது நம்ம நாவின் கீழே தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நம்ம அதை பேசும்போது கத்துறதை கேட்குறாரு, என் பிள்ளை என் வாக்குத்தத்தை அறிக்கைடுறா, என் பிள்ளை என் வாக்குத்தத்தை அறிக்கைடுறா, நான் உண்மையில் என்ன செய்வேன், அப்படியே நான் செய்வேன், நான் சொல்லியிருக்கிறேன்,
நான் சொன்னதை என்னுடைய வார்த்தையில் ஒன்று தவறி பூமியில் விழுந்து போனதில்லை. அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படியாய் தேவன் நம் காளைப்புடைய வாழ்க்கையில் கத்தப்படிப்பட்ட காரியத்தினை செய்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. ரெண்டு நாளும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளக்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு உண்டாய் உத்தமமாய் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வசனத்துக்கு நடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை உத்தமமாய் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், என் கண்ணு உங்கள் மேலே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆசான் ஒரு ராஜா. 2:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசான் ஒரு ராஜா, அவன் என்னச்சா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி இந்த 2 சொல்கிறது. தேவையில்லாத எல்லா பாகால்களையும் என்ன செஞ்சான், தேசத்தை விட்டு அகட்டினா, விக்கிரக தோப்புகளை வெட்டி வீழ்த்தினா, கர்த்தரை தேடினா, கர்த்தர் அவனுக்கு இலைப்பார்தலை கட்டினார், சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத ஒரு இலைப்பார்தலை கர்த்தர் அவனுக்கு இந்த கட்டளையிட்டார். எல்லாத்தையும் கட்டினான், கர்த்தர் காரியத்தை அலங்கங்களை கட்டினா, கோபுரங்களை கட்டினா, எல்லாம் கட்டினான், கர்த்தர் என்ன செஞ்சு அவனுடைய தாழ்பால்களை போட்டான், கர்த்தனுடைய காரியத்தை என்ன செஞ்சார், வாய்க்க பண்ணினார். அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் இல்லாத இருந்து அந்த டைமில் அவன் வந்து லூபியர் எத்தியோப்பியர் இவங்க 2 100,000 மேலே படைகளோடு கூட வர்றாங்க. இவங்கிட்ட 800,000 இருக்கு, 580,000 தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, ஆண்டவர் நோக்கி என்ன செய்கிறான், கூப்பிட்றான். ஆனால் 11 சொல்கிறது, 2:14 இப்படியே சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நிலும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், கர்த்தாவை நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. பாருங்க, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுறான். கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணி இவன்கிட்ட இருந்த படைகளெல்லாம் கொஞ்சம் தான், 580,000 தான், அவங்ககிட்ட இவனை விட டபுளாக இருக்குது. ஆனால் கர்த்தர் உலகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டிலும் சாத்தானை காட்டிலும் கர்த்தர் அவனுக்குள்ளே பெரியவராக இருந்தபடினாலே, இந்த யுத்தம் கர்த்தரால் நடந்தபடினாலே, கர்த்தர் சத்துருக்களை நொறுக்கி போட்டார். திரும்ப ஆசாவுக்கு ரோதமாக அவர்கள் எழுந்து வராதபடிக்கு, பலன் கொள்ளாதபடிக்கு கர்த்தர்களை முற்றிலுமாய் நொறுக்கி போட்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படியாக இருந்த அந்த ஆசா திடீரென்று என்ன செஞ்சான், கர்த்தரை சார்ந்து கொண்டவன். 16 சொல்லப்பட்டிருக்கு, 7 அக்காலத்தில் நான திருஷ்டிக்காரனாகி அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் இராணுவம் அந்த கைக்கு தப்பி போயிட்டு, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரமான எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாக இருந்தார்கள் அல்லவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ எனில் அவர்களை உம்முடைய கையிலே அவர் ஒப்பு கொடுத்தாரே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த காரியத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகவே இது முதல் கொண்டு உங்களுக்கு யுத்தங்கள் நடக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டம், என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சனை, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் யாரோ ஒரு மனுஷரை இல்லை தன் பலத்தை இல்லை ஏதோ ஒரு அல்லேலூயா பணத்தை எதையோ ஒன்று சார்ந்து தான் படித்த படிப்பு வேலை இதை சார்ந்து கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியன் உங்களோடு கூட பேசுகிறாரு, நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலோ அவர் ஆளலையே உங்களை கண்ணின் மணி போல், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொன்னவர் ஆளலையே உங்களை கண்ணின் மணி போல் பாதுகாப்பார். ஆசா உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின போது கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ஆனால் அவன் கர்த்தரை விட்டு தூரம் போன போது, ஆளலூயா ஒரு சீரிய ராஜாவை நம்பி அவன் தூரம் போன போது, கர்த்தர் அவனை என்ன செய்யலை, அந்த ராணுவத்தை அவன் கையில் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கலை, அந்த மனுஷர்களை ஒப்பு கொடுக்கலை, தோற்று போன ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நீங்கள் நானும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாரணும்னா, கர்த்தரையே சார்ந்து கொண்டு உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் யாரெல்லாம் அவருக்குள்ளே உத்தமமாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்கள உயர்த்தும்படியாக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது, அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்குன்னு வேதம் தெளிவாய் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, 2 3:3 இப்படியாய் சொல்லுகிறது, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா. மிகவும் அழுதான். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எசேக்கியா ராஜா
கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா. அவன் 25 வயதில் ராஜாவாக வந்தபோது முதல்ல அவன் ஆலயத்துடைய கதவை திறந்து ஆலயத்தை பழுது பார்த்தான், ஆசாரிகளை பரிசுத்தப்படுத்தினான், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான். கர்த்தருக்கு துதிக்கிறதுக்கு மாத பிறப்பிலையும் பண்டிகை நாட்களிலேயோ ஓய்வு நாட்களிலேயோ நியமித்த நாட்களிலேயோ என்ன செஞ்சான், அவன் துதிக்கிறதுக்கு ஆட்களை ஆசாரிகளை ஒழுங்குபடுத்தி திட்டமணினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ராஜா ஒரு நாள் இயேசையா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மறித்து போவீர் என்று. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதி, அரிப்பிளவை, கேன்சர் வியாதி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே படுத்திருந்த அவன் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை பார்த்து என்ன செய்கிறான், அவன் அழுகிறான், என்ன சொல்கிறான், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் அனுத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமான செய்ததை நினச்சிங்க நினைத்தரலும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய ஆயுஸ் நாட்கள் 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். ஆலலி அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவனுக்கு ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. 2 நாளாகமம் 31 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கூட இப்படியாக இந்த வார்த்தைகள் சொல்கிறது. நான் வாசிக்கிறேன், 2 நாளாகமம் 31 அதிகாரம் கடைசி 2 வசனம் 20-21. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவைங்க நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தான் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக அசரியா ராஜா புறப்பட்டு வர்றான், என்ன பண்ணன்னு தெரில. 32 அதிகாரம் 21 வசனம் 2 நாளாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசையா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் நினைச்சாங்க அபயமிட்டு, மானத்தை நோக்கி அபயமிட்டு நினைச்சாங்க, தேவன் நோக்கி ஜெபிச்சாங்க. கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி 185,000 பேரை என்ன செஞ்சாங்க, ஒரே நைட்டில் அவுட் ஆக்குனார். ஒரு தூதனுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தால் ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்கள் பிஸ்னஸ் விழுந்து போய் கிடக்கா, ஒன்றும் இல்லாமல் லாஸ் ஆகிருக்கா, அவர் தூக்கி எடுப்பார். தைரியமாக நீங்கள் எந்த காரியத்தை இப்போ செய்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஐயோ இது செய்யவா செய்ய வேண்டாமா ரெண்டு மனசோடு இருக்கீங்கள, இப்போ ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறாரு, நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமுடைய வாழ்க்கையில் வேண்டாம். அவர் நம்மை வேறுபிரித்திருக்கிறார், அவர் பரிசுத்தர் ஆகவேனுமே நான் நீங்களும் நடக்கலாற்று பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய தொழில் எப்படி இருக்குது, நம்ம செய்கிற தொழில் உண்மையாக இருக்குதா, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறதா, நீங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் சரியாக இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அல்லேலூயா அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்ல, ஒரு தேவதூதன் 185,000. எத்தனை பேர் உங்களுடைய பிஸ்னஸ் குரோதமாக இருந்தாலும் சேர்தான், எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை குரோதமாக இருந்தாலும் சேர்தான், எத்தனை பேர் உங்களுக்கு குரோதமாக இருந்து என்ன காரியங்களை செய்தாலும் சரிதான், ஒரு தேவதூதன் போதும். அல்லேலூயா. சத்துருக்களை அழித்து நிர்மலமாக்க ஒரு தேவதூதன் போதும். அல்லேலூயா. என் தேவன் அல்லேலூயா அவருடைய பிள்ளைகளை சுற்றியில் அக்னி மதுளாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் நம்மை சுற்றி அக்னி மதுளாக இருக்கிறார். அன்றைக்கு அவன் மன உத்தமத்தை நினைத்தரலும் என்று சொன்னான். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே நமக்கு முன்பாக உத்தமம் மன உத்தமம் உண்மையுமாக இருந்தேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டுடைய சமத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக எங்களோடு வந்து பெரிய காரியங்களை செய்வார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் இதை செய்தார் கர்த்தர். அவனை அல்லேலூயா அவன் நீங்கள் 32 அதிகாரத்தை நீங்கள் 33 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மீதியான ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. நம்ம மட்டும் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது அல்லேலூயா நிச்சயமாய் கர்த்தர் நம்ம எதெல்லாம் கைடு செய்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியும் தாவீதுக்கு ஆண்டவருக்கு ஆலயத்தை கேட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், தாவீதுக்கிட்ட சொல்லலை, நீ அதிகமாக யுத்தம் நடத்தி நீ ரத்தம் சிந்தினபடினால நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது, ஆலயத்தை நீ கட்டக்கூடாது, உன் கற்பப்பிறப்பு தான் எனக்கு என்ன செய்யணும், ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொன்னார், தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், நீ என்ன செய், திடமனதாக இருந்து வேலையை நடப்பி, நான் உன் கூடயே இருப்பேன், நீ இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன கைவிடவும் மாட்டேன், நீ தைரியமாக இருந்து வேலையை என்ன செய்ய நடப்பின்னு சொன்னார். இப்போ ஆவியார் உங்களோட பேசுகிறாரு, நீங்கள் எந்த காரியத்தில் மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, நடத்தவா நடத்த வேண்டாமான ஒரு கேள்விக்குறியோட சந்தேகத்தோட இருக்கீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட பேசுறாரு, நீங்க தைரியமா இருந்து பலம் கொண்டு திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார், அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளை இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே தைரியமா இருங்க, எல்லாவற்றையும் நடத்துகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பாத்தீங்கன்னு சொன்னா யோபு 1 அதிகாரத்துல
எட்டாவது வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேலே நீ கவனம் வைத்தாயோ. சாத்தானுக்கு யாரெல்லாம் உத்தமும் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் அவனுக்கு கண்ணு. ஆனால் அதை விட ஒரு கண்ணு ஆண்டவர் நம்ம மேலே என்ன செஞ்சுருக்கிறாரு, அல்லேலூயா வச்சிருக்கிறார். அவன் நம்மளை பார்க்குறான், ஆனால் ஆண்டவர் ஏழு கண்களை உடையவர். பூமியெங்கும் ஏழு கண்கள் அவர் சுற்றி வருகிறார். வேதவசனம் சொல்கிறது பூமியெங்கும் உலாவி வர ஏழு கண்கள். அல்லேலூயா, அவர் நம்மளை பார்க்குறாரு. அவனுக்கு ஒரு கண்ணுனா ஆண்டவருக்கு ஏழு கண்ணு, நம்மளை பார்க்குறாரு. அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்கி தன்னை பாதுகாக்கிற மனுஷன் சொல்லிட்டு, ஒரே நாளில் 7000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், 500 கழுதை, 500 ஏர்மாடு, 7 ஆண் பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க இழந்துட்டான், வேலைக்காரிகளை இழந்துட்டான், வீடுகளை இழந்துட்டான். ஆனால் கூட அவன் என்ன செஞ்சான், ஆண்டவர்கிட்ட உத்தமமாக இருந்தான். நிர்வாணியாய் 1:21 சொல்லுது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ரெண்டாவது சாத்தான் வர்றான், ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துருவான், அவனுடைய சரத்தை நீங்கள் தொடுவீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னை ஆண்டவர் சொன்னார், ஜீவனை தொடாத சரத்தை தொட்டுக்கோன்னு சொல்கிறாரு. உடம்பெல்லாம் பருக்கள், மேலே என்ன செய்கிறான், புழுதியை போட்டுக்கொண்டு ஓட்டாங்கனி வச்சு என்ன செய்கிறான், சொல்கிறார், ரத்தம் வருது. அவருடைய மனைவி சொல்கிறான், இன்னும் உத்தமத்தில் நிலைச்சிருக்கிறையா, உன் தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதவினால் பாவம் செய்யவில்லை. 2:10 வசனம் சொல்கிறது, உதட்டினால பாவமே செய்யலை, உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். மனைவியே சொல்கிறா, உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறேயா, இந்த இயேசு எல்லாத்தையும் எடுத்துட்டார், உறுதியாக இருக்கிறேன். இயேசு எடுக்கலை, சாத்தான் எடுத்தா, ஆனால் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா, அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும்படியாக. நான் சொல்கிறான், தேவி 42 தேவரி சகலத்தையும் செய்ய வலிமையில் தேவனாக இருக்கிற நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று சொல்லி. 10 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு தன்னை சிநேகிதருக்காய் ஜெபித்த போது கர்த்தனுடைய சிறையிருப்பை மாற்றி ரெட்டத்தனையை ஆசீர்வதித்தார். 12 முன்னிலைமை காட்டின பின்னிலைமை கர்த்தர் ரெட்டத்தனையை ஆசிர், யாரெல்லாம் இவனை விட்டு போனாங்களோ அவ்வளோ பேர் தங்க காசையும் வஸ்திரங்களையும் வெள்ளி காசையும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான், 10 பிள்ளைங்களையும் பெற்றுக்கொண்டான். மனைவி மட்டும் அது ஒரே மனைவி தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த நாளில் யாரெல்லாம் உத்தமமாக இருக்கிறீங்களோ, ஒருவேளை இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் சில காரியங்களை இழந்திருக்கலாம், உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஒருவேளை பலத்தை இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் உங்களுக்கு ரெட்டத்தனையாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நீ உத்தமத்தில் இந்த ஆண்டவரை இந்த சூழ்நிலையிலும் ஏன கேள்வி கேட்காதீங்க, நீங்கள் நடத்துகிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீ நடத்துகிற பாதையில் நடந்து போகிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அப்பா நம்முடைய வாழ்க்கை, நம்ம பிள்ளைக்கு என்ன ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம், நம்ம பிள்ளைகளை அள வைக்க மாட்டோம். ஏசப்பாவும் அப்படி தான், நம்ம செய்த பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய குற்றங்கள், சாத்தானுக்கு இடம் கொடுத்துறோம். அவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான், போராட்டங்களை கொண்டு வர்றான். ஆனால் கர்த்தர் கூட நம்மை விடுவித்து ஆளலை யோபுவை காத்து, அவன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தபடியினாலே காத்து ரெட்டத்தனையை கொடுத்தது போல் கர்த்தனுடைய வாழ்க்கையிலே ரெட்டத்தனையை கொடுப்பார். கடைசியாக ஆதியாக மாறாத அதிகாரத்தில் 8:9 வாசித்தீங்கன்னா, அக்காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு நோவாவின் கண்களிலே கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. அக்காலத்தில் வாழ்ந்த மனுஷர்களே, நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன்மாக இருந்தான். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடி நோவா செய்து முடித்தான், கர்த்தர் கட்டளையிட்டபடி யோவா செய்து முடித்தான் சொல்லிட்டு வரும். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் உன பார்த்து நீதிமான் உத்தமன் சொல்றாரு. உலகமே அழியுது, அவனையுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒருவேளை கொள்ளை நோயினால உலகம் பயந்து கொண்டு இருக்குது, இன்னும் அதிகமா பரவும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அழலுயா, 20 லட்சத்துக்கு மேல சாவாங்கன்னு சொல்றாங்க. ஐரோப்பா தேசத்துல மறுபடியும் குளிர் நிமித்தமாய் இந்த கொலை நோய் தலையெடுத்து வருகிறது என்று சொல்லி நீ செய்தித்தாள வாசித்து பார்த்தேன். அழலுயா, எத்தனை கொலை நோய் வந்தாலும், எத்தனை பூமி எதிர்ச்சி வந்தாலும், எத்தனை சுனாமி வந்தாலும், நீங்களும் நானும் நோவாவை போல உத்தமமாய் நடக்கும்போது, அன்றைக்கு எப்படி ஒரு கொப்பேர் மரத்தினால பேலையை கட்டி நோவாவுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் கர்த்தர் பாதுகாத்தாரோ, உலகமே அழியும் போது அந்த நீதிமான உத்தமனை பாதுகாத்தாரோ, அதே போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டு அவர் நமக்குள்ளே வந்து நாம் அவரோடு கூட உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழும்போது உலகத்தில் என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமத்தில் 17:1 வசனம் சொல்கிறது, அப்ரஹாம் உங்களுக்கு தெரியும், அவனுக்கு குழந்தை இல்லை, 75 கர்த்தர் கூப்பிடுறாரு, வெளியே வா அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன், வானத்து நட்சத்திரத்தை போல அல்லேலூயா, மணலை போல உன் தேசத்தை உன்னை சந்ததியை பெருகப்படுவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா,
75 சொன்னார், 85 ஆயிட்டு ஒன்றும் இல்லை. மனைவி சொல்கிறா, என் அடிமை பெண்ணாய ஆகாரோடு நீ நினைச்சி சேரும்னு சொல்லிட்டு திருமணத்தை முடிச்சு கொடுக்குறா. 86 இஸ்மவேல் பெறுறான். அல்ல 16 அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, இஸ்மவேலை பெற்ற போது அப்ரஹாமுக்கு 86 வயசு. 13 வருஷம் கர்த்தர் அவனோடு பேசலை. 17 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவலிமையுள்ள தேவன், ஆளு எனக்கு போய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சாராய் மட்டும்தான் உனக்கு மனைவி, ஈசாக்கு மட்டும்தான் உனக்கு பிள்ளை. ஹல்லேலூயா. மற்றவங்களை அப்புறப்படுத்தினாரு. பேர்சபா வனந்தரத்துக்கு ஆகாரம் இஸ்மவேலை அனுப்புனா, கேத்துராளுக்கு டொனேஷன் கொடுத்து அனுப்புனா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் மனைவி மட்டும்தான் உனக்கு, உன் கணவர் மட்டும்தான் உனக்கு. வேற எந்த தகாத உறவுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் இன்னைக்கு தூக்கி எறி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் செல்போன் ரெஞ்சிக்கப்பட்ட செல்போனாக இருக்கணும். இந்த செல்போனில் ஆளுலையே வேண்டாத தொடர்புகள் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா இன்றைக்கு நீ எல்லாவற்றிலும் உத்தமமாக இரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பெற முடியாதபடி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறி போய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவோட ஒப்புற வாங்க. உமக்கு முன்பாக என் மன உண்மையை உத்தமமாய் வாழ என ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, மனுஷருக்கு முன்பாக உங்களுக்கு மன குற்றமற்ற மனசாட்சியை வாழ நான் பிரயாசப்படுற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை முடி செபிக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். லார்ட் ஜஸ்ட் ரிட்டஃபியா வாஷாந்தரபோ. என் ஆவி ஆண்டவரே, என் ஆவி ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த கட்டவிழ்க்கிற உடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, இந்த பூமியிலே வாழ்ந்த போது ஏசாயா 61:1 கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிற ஹல்லேலூயா அந்த அபிஷேகம் உமக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிற அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிவி மூலமா யார் யாரெல்லாம் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கார்களோ அவர்களுக்குள்ளே, அவருடைய இல்லங்களுக்குள்ளே உடைய கட்டவிழ்க்கிற அபிஷேகம் கடந்து செல்வதாக, கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்கி வருவதாக, இப்பொழுதே அவர்களை கட்டி வச்சு எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தில் தானாய் கலந்து விழுவதாக. சகல பிசாசுகள் மேல நீ அதிகாரம் கொடுத்தபடினாலே, சகல நோய்கள் மேல, சகல வியாதிகள் மேல அதிகாரம் கொடுத்தபடினாலே, அந்த அதிகாரத்தோடு நான் செபிக்கிறேன். சர்ப்பங்களை தேர்களை மிதிக்க சத்துருடைய சகலங்களை மேலே மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீர்களவா? அந்த வார்த்தையின்படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதிகள், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்கிற வார்த்தையின்படி இப்பொழுது நான் செபிக்கிறேன். பாதாளத்தின் வாசகங்களை மேற்கொள்ள முடியாது. இப்பொழுது பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே செயலற்று போவதாக. பொல்லாத ஆவிகள் அந்தந்த சரீரங்களை விட்டு, அந்தந்த பிசினஸை விட்டு, அந்தந்த வீடுகளை விட்டு இப்பொழுதே புறப்பட்டு வெளியே போ. உன்னை பாதாளத்திலே கட்டை போடுகிற ஜனங்களை தொட்டாதே இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பிரசன்னத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, சரத்திலே சுகமாயிருப்பார்களாக, சந்தோஷம் சமாதான நதியை போல உடைய வாழ்க்கையில பெருகட்டும் அப்பா. எழுது போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுப்பீராக. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கூட இருக்கட்டும். அக்டோபர் மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு எந்த வீண் செலவுகள் வரக்கூடாது. விபத்துக்கள், மரணங்கள், அழலிய வியாதிகள், தொற்று வியாதி எதுவும் வராதபடி கர்த்தருடைய செட்டைகளுக்கும் நிலைக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய வேடனையை கண்ணிக்கும் பாலாக்கு கொலை நோக்கி தப்புவிப்பார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே வலது பக்கத்தில் நிழலாய் இருந்து இஸ்ரவேலை காக்கிற நீர் உறங்காமல் தூங்காமல் இருந்த ராஜா, எதுவும் பிள்ளைகளை தொட்டாதபடிக்கு இரத்த கோட்டைகளை அவர்களை கர்த்தாவினை முத்திரை போட்டு வீடுகளையும் உடைமைகளையும் வாகனங்களையும் கையின் பிரயாசங்களையும் உள்ளுறுப்புகளையும் வெளியுறுப்புகளையும் சீல் பண்ணி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியம். அதிசயம் டிவி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வேர்ல்டு ஃபுல்லாக அது பரவட்ட இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். நீர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கனமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். நீர் பெரிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.